உங்கள் விஜய், இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம், கார்னாம்பட்டு வந்திருக்கோம். கார்னாம்பட்டுல சிவன் கோயிலுக்கு வந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான கோயிலுங்க, நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிவன் கோயிலுங்க, ரொம்ப பழமையான கோயிலுங்க இது. இந்த கோவில மிஸ் பண்ணாத கண்டிப்பா வாங்க. இந்த கோவில்ல சிவன் கோயிலுங்க இது, மிஸ் பண்ணாத கண்டிப்பா வாங்க. இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, ரொம்ப பழமையான கோயிலுங்க இது, உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அங்கங்க கோயில் போயிட்டு இருங்க. ஆனால் ரொம்ப பழமையான கோயிலுங்க, இந்த கோயில் மிஸ் பண்ணாத கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்க பார்த்தீங்களா, இது பேக் சைடில் இருக்குது, செவரு கோயில் நல்லா விட்டு இருக்குது. ரொம்ப பழமையான கோயிலுங்க சிவன் கோயிலுங்க இது, பாருங்க பார்த்துன்னே போகலாம். என்னென்னா இருக்கு ரொம்ப பழைய காலத்து கோயில் இல்லைங்க சிவன் கோயில், அதனால இந்த கோயில் சரி போவோம். எங்க கோயில் உள்ள போற வழிதான் வாசுக்கால் பக்கத்துல சின்னதான் ஒரு பிள்ளையார் குரு ஒன்று வச்சிருக்காங்க. சப்போஸ் நான் அட்ரஸ் தப்பா சொல்லியிருந்தாலும் இந்த போர்டில் போட்டு பாருங்க, அப்படியே பார்த்துக்காங்க. கிராமங்க பக்கத்துல ரோடு பைபாஸ் இருக்கு, திருவலம் போற வழி அது. ரொம்ப பழமையான கோயில், மேல இருக்கிற கலசம் கூட கிடையாது. இது பிள்ளையார் கோயிலுங்க இது, நம்ம பிள்ளையார வணங்கிட்டு தான் நம்ம இது உள்ள போறோம், சாமி பார்க்கறோம், சிவனை பார்க்கறோம். இது ரெண்டாவது சுத்தியா வந்துட்டோம். நம்ம கோயில் சின்ன கோயில் தான், நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான சிவன் கோயிலுங்க இது. இந்த கோவிலும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், வாங்க. முருகர் சன்னதிங்க, முருகர் சன்னதி. இது பேக் சைடு ஃபுல்லாக செடி மட்டும் பழமையான கோயிலுங்க, அந்த காலத்து கோயிலுங்க. அப்படியே பார்க்கறதுக்கு ஆள் இல்லாத இப்போ இது மாதிரி பாயாஞ்சு போய் இது மாதிரி நிறைய கோயில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இது மாதிரி ரொம்ப வில்லங்கமாக போயிட்டு இருக்குங்க. இந்த கோயில் நந்தீஸ்வரனும் பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது இந்த கோவில் பாருங்க. நந்தீஸ்வர பகவான் பழைய காலத்து வேலை இது, ரொம்ப அருமையான கோயிலுங்க, மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா வாங்க. இந்த சிவன் கோயிலுங்க, இந்த சிவன் கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே எல்லாம் ரொம்ப, ஆனால் உள்ளே வந்து பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. பிரதோஷ அன்னைக்கு வந்து பிரதோஷம் எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் ஊர்லேருந்து எல்லாம் ஜனங்க இந்த கோவிலுக்கு வருது. இந்த கோவிலில் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த கோவில் ரொம்ப அருமையான கோயில், சிவன் கோயிலுங்க இது. நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான கோவிலுங்க இது, மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுங்க இது, சிவன் கோவில். கண்டிப்பா வாங்க, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு இந்த கோவில், கண்டிப்பா வாங்க. உள்ள ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு சிலை இருந்துருக்கு, சிலைய கலவாண்டுக்கிறோம். ஆனா ரொம்ப பழமையான கோயிலுங்க இது. இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா, நாலு பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த கோவில் யாருனா ஒருத்தர் எடுத்து செய்வாங்க. இந்த கோயிலை கொஞ்சம் அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணுது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில், மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுங்க சிவன் கோவில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோயிலுடைய லிங்க் நாங்கள் கீழே தரேங்க, கண்டிப்பாக பாருங்கள்.
என்ஜாய் பண்ணுங்கள் வந்து இந்த கோவிலுக்கு. ரெண்டாவது வந்து இந்த கோவிலை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டே சேருங்க. இது பாருங்கள் ரொம்ப இடிச்சு போயிருக்கு பாருங்க, மட்டுமே வெள்ளம் பட்டுருக்காங்க, எல்லாமே போயிருக்கு, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஊரில் பக்கத்தில் இந்த கோவில் இப்படி தான் இருக்குது, சிவன் கோயிலுங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ண. சிவாய நம, எல்லா ஜீவனுக்குள்ளே இருக்கும் சிவனுக்கு அடியேன் வணக்கம். ஐயா, இந்த சிவன் கோயில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குது மன்னர்கள் ஆட்சியில். மன்னர்கள் ஆட்சியில் கட்டி அப்போ வந்து காலத்தில் பூஜை நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோயிலை சுற்றி தான் இந்த கிராமம் இருந்ததுங்க. பக்கத்தில் வந்து ஏரி, அந்த ஏரி வந்து கட்டாததுனால அந்த வெள்ளம் வளர்றதுனால கொட்டாயங்கள்லாம் வருஷம் வருஷம் அடிச்சுன்னு போகிறதுனால கொஞ்சம் மேடு பகுதியை அந்த கோயிலை விட்டு போயிட்டாங்க. விட்டு போகிறது இந்த பூஜைங்கள்லாம் பண்ணாமல் ரொம்ப காலமாக வந்து மொத்தம் முள் மூடி, ரொம்ப முள் மூடி கோயிலே வெளி தெரியாத மாதிரி இருந்ததுங்க. இதில் வந்து அஞ்சு தால சரப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊர் கிராம மக்களெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே வர்றதுக்காக பயந்து வந்து யாரும் வராமல் நின்றுட்டாங்க. அதனால் அப்படியே வந்து காலமெல்லாம் அப்படியே இருந்ததுங்க. அடியேன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 29 வருஷமாக இருக்குங்க. நான் அடியேன் வந்து தான் இதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் சீர்திருத்தம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொண்டு பண்ணிகிட்ருக்குறேன். இது வந்து அறங்காவலர் இருக்குது இந்த கோயில், அதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்கேன். இந்த மாதம் கொடுக்குறேன்னு இருக்காங்க, முடிஞ்சுது. கைக்கு வந்ததுன்னா இந்த கோயிலை கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறேன். எல்லா சிவபக்தர்களும் வந்து சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த கோயிலுக்கு தேவையானது பூர்த்தி பண்ணுங்க. எல்லாருக்குமே இதில் வந்து பங்கு உண்டு. ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரும் அனைவரும் வந்து அவங்களால முடிஞ்சுது சிவனுக்கு வந்து தொண்டு பண்ணி உங்களால் முடிஞ்ச கை உபகாரம் பண்ணி இந்த கோயில் வந்து கும்பாஷம் பண்ணுறதுக்கு அனைவரும் ஒத்துழைங்க. இந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆவாதவங்க வந்தீங்கன்னா, பரிகார பூஜை பண்ணிங்கன்னா கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்க வந்து பிரார்த்தனை பண்ணாங்கன்னா குழந்தை வந்து உண்டாகுது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்கவுங்க நினச்ச காரியங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்குங்க. குறைஞ்சது ஒரு 29 வருஷமாக இந்த தொண்டு பண்ணிகிட்ருக்குறேன். அனைவரும் வாங்க, பங்கேறுங்க, நல்ல மாதிரி இந்த கோயிலை கும்பாஷேகம் பண்ணி ஒத்துழைங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக யாருன்னா மக்கள் கண்டிப்பாக வருவாங்க இந்த கோயிலுக்கு. நம்ம சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக வருவாங்க. இந்த கோயிலுடைய பேர் சொல்லுங்கள், இது 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்னு கொடுத்து. 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா காரணாமட்டு கிராமம் இந்த ஊர் பேருங்க. இந்த கோயில் பேர் வந்து கைலாசநாதர் ஆலயம். கைலாசநாதர் ஆலயம் இதுக்கு வந்து ஒத்துழைக்க ஆள் இல்லை. சரி, எல்லாம் வந்து ஒத்துழைச்சிங்கன்னா இந்த கோயில் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிக்கலாம். கண்டிப்பாக மக்களே, இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க. உங்களால் முடிஞ்சது இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். வந்து பார்த்துட்டு இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில், சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாத கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த கோவில் பிடிக்கும், பழமையான லிங்கம். நம்ம சாமிஜி சொன்ன மாதிரி இது கும்பாஷேகம் நடத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா இந்த கோவில் தன்னாலும் பெரிய கோவிலாக ஆகிடும். உங்களால் கண்டிப்பாக முடியும், மிஸ் பண்ணாதே இந்த கோவில். இந்த வீடியோவை பார்த்துட்டு நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை நிறைய இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா வெளியிலேருந்து யாருனா ஒருத்தர் இந்த கோவிலுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கண்டிப்பாக வருவாங்க சாமி. கண்டிப்பாக வருவாங்க. வந்து எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் எடுத்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாருக்குன்னா ஒருத்தருக்கு இது மனசில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்சது இந்த கோவிலுக்கு வந்து செய்வாங்கன்றது இந்த சாமிக்கும் சாமியாருக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மக்கள் வந்து நீங்கள் யாருனா வந்து யாருனா ஒன்று முன்ன எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஏற்றுங்க. சாமி சிவாய, ஓம் நமச்சிவாய.